லேட்டஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் டிரைவருக்கு உண்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்எஸ்டிசிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அரசு அலுவலரின் வண்டிக்கு ஓட்டுநராக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மினிமம் 8வது வகுப்பு பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ண மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் ஒரு சில பேருக்கு வந்து முன்னுரிமையும் வந்து கொடுக்குறாங்க. இன சுழற்சி முறையில் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சியை ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு பெண்களும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. பெண்களும் இந்த டிரைவர் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிபிகேஷனை பொறுத்தவரை 8வது வகுப்பு பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியாச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா டிரைவிங் உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புற மாதிரி தான் இருக்கும். மினிமம் 18 வயசு பூர்த்தி பண்ணவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து சேலரியாக வந்து 19,500 அப்படிங்கிற மாதிரி சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்குறாங்க. அலவன்ஸ்லாம் சேர்த்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க ஆஃப்லைன் மூலமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 10/1/2023 அன்னைக்கு ஈவினிங் 5:45 அனுப்ப சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களின் கல்வி தகுதி, இருப்பிடம், ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ் ஆகிய சான்றுகளை ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். மஞ்சள் உரையை வந்து இதோட அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதோட சைஸ் வந்து 10x4 அப்படிங்கிற இன்ச்ல வந்து போஸ்டல் கவர் வந்து அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா 30 ரூபா ஸ்டாம்ப் அப்படிங்கிறது ஒட்டி தான் நீங்க வந்து அனுப்ப வேண்டியிருக்கும். இதுல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை ஃபில் பண்ணி 11 டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன்லாம் ஒரு சில இடத்துல டிக் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் முழுக்க முழுக்க நீங்க தமிழ்லேயே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சைட்ல வந்து போட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. மேலும் அந்த போட்டோக்கு மேல வந்து சைன் போட சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரரின் பெயர், கணவர் அல்லது தகப்பனார் பெயர், பாலினம் கேட்டிருக்காங்க. பாலினத்துல நீங்க எந்த பாலினமோ அதை வந்து டிக் போட்டுக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், ஈப்பு ஓட்டுநர் அப்படிங்கிறதா இதுக்கு உண்டான ஆன்சர் கரெக்டா அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. மேலும் அட்ரஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் வசிக்கும் மாவட்டத்தின் பெயர் கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தவரையும் நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்திருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பதாரரின் விவரம் கேட்டிருக்காங்க. கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி கண்டிப்பா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதன் மூலமாக உங்களுக்கு கால் பண்ணி இன்டிமேட் பண்ணுறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கு. மேலே வந்து டேட்டா பர்த் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோடய விவரங்களையும் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. மொத்தம் 2 பேஜ் கொண்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஃபில் பண்ணி ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிடுங்க. மேலும் இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இணைச்சிருக்கீங்களோ அதை டிக் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பள்ளி மாற்றுச் சான்றிதழ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நேரம் அதை டிக் போட்டுக்கோங்க. கல்வி சான்றிதழ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்க, 10th மார்க்ஷீட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு டிக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு நேரம் வந்து கண்டிப்பாக நீங்கள் டிக் போட்டுக்கணும். இதில் முக்கியமாக நீங்கள் வைக்க வேண்டியது வந்து ஓட்டுநர் உரிமம் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி ஓட்டுநர் முன் அனுபவ சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்கணும். அதே நேரத்தில் வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 8 சொல்லியிருக்காங்க. மினிமம் 8வது சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து முகவரிடன் கூடிய அஞ்சல் வில், 30 ஸ்டாம்ப் ஒட்டி போஸ்டல் கவர் வந்து ஒன்று அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லிருக்கக்கூடிய சைஸில் வந்து வாங்கி வந்து அட்டாச் பண்ணிடுங்க. மேலும் உறுதிமொழியெல்லாம் படித்து பார்த்துட்டு டேட் அண்ட் பிளேஸ் போட்டு சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவங்க சொல்லிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு கரெக்டாக வந்து எல்லாமே ரெடி பண்ணி அந்த டேட்டுக்குள்ளே வந்து அனுப்பிடுங்க. நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியரகம், வளர்ச்சி பிரிவு, ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், முதல் தளம், மயிலாடுதுறை, 609001 இந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. மேலும் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம், தேதி எல்லாமே குறித்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் அப்படிங்கிறது அனுப்பி வைப்போம் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வர்றதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு கால் பண்ணி இன்டிமேட் பண்ணுவாங்க, இல்லை மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இவ்வளோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ மீட் ஃபோன் பண்ணுறது.